ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்பேவால் வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் நடக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். சீனியர் லாயர் வந்து தமிழ் அசிங்கப்படுத்தினதுக்கு பூமிகாவோட சப்போர்ட்டோட தமிழ் வந்து இந்த கேஸில் ஜெயிச்சா அவங்க மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தன்னால் முடியாது, தான் சீனியர் முன்னாடி மோத முடியாது, எப்படியும் மன்னக்கவும், கடைசியில் எதுவும் கிடைக்காதுன்றப்ப பூமிகா கொடுக்குற மோட்டிவ் வந்து வேறு லெவலில் இருந்ததுனால தான் வந்து தமிழ் வந்து கோர்ட்டுக்கு வராங்க. அவங்க லாயர் வந்து எல்லாமே வருண் பக்கமே வந்து தப்பு இருக்கனால அந்த வாதத்தை வச்சு வருணை வந்து பயங்கரமாக லாக் பண்ணுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வருண் முழிச்சிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலைமையில் தான் வந்து சீனியர் லாயர் தான் வாதத்தை வைப்பாங்க. என்னோட வந்து கட்சிக்காரர் வந்து எந்த தப்புமே பண்ணலை, அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, பணம் கட்டணும்னா கையெழுத்து போடுன்னு மாதவன் வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா கிட்டேயும் வந்து பணம் சொத்து இதெல்லாம் பிடுங்கி பெரிய வந்து இதே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையத்துலேயும் வந்து போலீஸும் ஒரு பெரிய சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஆதாரங்களை எல்லாத்தையுமே நம்ம வந்து தமிழ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். இதுவே வந்து ஒரு பெரிய வந்து வெற்றிக்கான முதல் படி அப்படின்ற நிலையில் சொல்லலாம். இந்த நிலையில் ஜட்ஜுக்கிட்ட வந்து டைம் கேட்கலாம், சார் கண்டிப்பாக வருண் எந்த தப்புமே செய்யலை, ஸோ வருணுக்கு வந்து நீங்கள் வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை வைப்பாங்க. ஆனால் எதிர்த்தரப்பு லாயர் சும்மா இருப்பாரா, அதெல்லாம் முடியாது, வெளியெல்லாம் விட முடியாது அப்படின்ற நிலையில் பேசுவாங்க. ஸோ அந்த வாதங்கள் வந்து எப்படியாவது தமிழ் வந்து தடுத்தே ஆகணும். இந்த நிலையில் வருண் தப்பு செய்யலை, அந்த இடத்துல வந்து வருண் கத்தியை வச்சுருந்தாரு, அவனாக வந்து குத்திக்கிட்டு மேலேருந்து விழுந்தான், மற்றபடி வருண் வந்து மோட்டிவாக இதை செய்யவே இல்லை, ஜஸ்ட் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்ற நிலையில் வந்து தமிழ் ஆதாரத்தோடு ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிலையில் வந்து ஜட்ஜ் வந்து இது உண்மை அப்படின்ற அடிப்படையில் வந்து கண்டிப்பாக வருண் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகையில் ஈஸ்வரியை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஈஸ்வரி முன்னுக்கு முரணாக பேசுகிறப்பே அது வகையில் வந்து தமிழ் வந்து செமையாக லாக் பண்ணிடுவாங்க. பூமிக்கா நிறைய ஐடியா கொடுப்பாங்க. ஈஸ்வரியை லாக் பண்ணுற மெத்தடை பற்றி நம்ம பூமிக்காவுக்கு தெரியாதா என்ன? இந்த நிலையில் தான் வந்து நம்ம வருணை வந்து காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் நம்ம பூமிக்காவும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக தமிழுக்கு கொடுத்தோன்னே தமிழ் வந்து தான் திறமையாக வந்து இவ்வளோ இருக்கா அப்படின்ற புரிஞ்சுப்பாங்க. அது இல்லாமல் அசிங்கப்படுத்தின சீனியர் லாயர் முன்னாடி தான் திறமையால் வந்து பூமிக்காவோட மோட்டிவ்னாலே தான் கண்டிப்பாக தமிழால் நம்ம வருணை வெளியெடுத்துகிட்டு வர முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது, எப்படி தமிழ் வந்து அவங்க சீனியர் லாயர் முன்னாடி வாதாடுறாங்க பூமிகா சப்போர்ட்டோடனே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.